என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஏற்றுக்கிடாதவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அதை பற்றிய அந்த விவாதங்களுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது, மன உளைச்சலில் திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான். இந்த கேள்வி எதனால் இருந்தது அப்படின்னா, அவருடைய சமீபகால சில வீடியோஸ்களை வந்து பார்க்க முடிஞ்சது என்னால். ஸோ அதிலிருந்து தோன்றிய ஒரு கேள்வி தான் இது. என்னன்னா, முன்னாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஜ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு அவருடைய ஏஜ் உண்மையான ஏஜ் என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய தோற்றத்தை வச்சு, அவருடைய முகப்பொழிவை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு 40 இருக்கக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 40 இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய அந்த ஒரு தெளிவும் பொலிவும் அவருடைய ஃபேஸில் வந்து இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு 50-55 மதிக்கத்தக்க ஒரு நபர் மாதிரியான ஒரு பொலிவு, அந்த ஒரு ஃபேஸ் அப்படி வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து என்ன சொல்கிறதா கரெக்டாக சொல்ல முடியாது. பட் யூகிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய வீடியோஸ்லேருந்து அவர் சொன்ன விஷயங்களின் அடிப்படையில் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா, மனசுக்குள்ள ஒரு கண்டிப்பான முறையில் வருத்தங்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல்கள் வந்து கண்டிப்பான முறையில் அவருக்கு இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அதனால தான் வந்து இது மாதிரி இருக்கக்கான சான்சஸ் இருக்குது. முடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாலலாம் வந்து நிறைத்த முடிகள் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்க்கவே முடியாது நினைக்கேன். ஆனால் இப்போ சமீப காலங்களாக அது நிறைய இருக்குது. ஏன் இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் சில பல மாதங்களுக்குள்ளாக இது மாதிரி பெரிய மாற்றம் உண்டாகணும் அப்படின்னாக்கா, ஏதோ ஒன்று கண்டிப்பான முறையில் இருக்குது. அது மன வருத்தமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. பயம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா பயம்ங்கிறது அவருடைய நடவடிக்கைகளிலும் தெரியல, அவருடைய பேச்சு அவருடைய முகத்திலையும் அது தெரியல. ஆனால் வருத்தம் கண்டிப்பான முறையில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எப்பையிலிருந்து இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் கருதுறேன் அப்படின்னாக்கா, இந்த கைது நடவடிக்கைகளுக்கு அப்புறமாக அவருக்குள்ளார ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் உண்டாயிருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. இது இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் மறுக்கலாம், அவரை பின்தொடரக்கூடிய நிறைய மக்கள் வந்து மறுக்கலாம். யார் என்ன மறுத்தாலும் எனக்குள்ளார தோன்ற சில விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து சரியானதாக வந்து இருக்கும். திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்கள் மூலமாக நிறைய பேர் பலன் அடையணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் தான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான், மிகப்பெரிய நல்ல குணமும் கூட. என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நிறைய நேரம் எடுத்து சில இடங்களில் சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து கற்றுக்கிற பல விஷயங்களை பல பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறதே, அதுவும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் தான். அதை வந்து பாராட்டி ஆகணும். இந்த இடத்துல அவங்க சொல்லி கொடுக்கும்போது, இப்போ தான் வந்து நான் கரெக்டான பாயிண்ட் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அதே இடங்கள்லேருந்து ஒரு கேள்வி வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆரோக்கியத்தை பற்றி அவர் சொல்லிக் கொடுக்குறாருன்னா, அந்த ஆரோக்கியம் சார்ந்த கேள்வி நீங்கள் வந்து எப்படி சார் இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வந்து வந்துடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து எனக்குள்ளே தோணும் ஒரு விஷயம். உதாரணம் சொல்லணும்னா, யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமானதாக இருக்க மாட்டாங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாக இருப்பாங்க. அளவுக்கு மீறிய வெயிட் அப்படிங்கிறதும் அவங்களால வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுமே அவங்க பேசும்பொழுதே நல்லா தெரியும். ஆனால் அவங்க வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அப்போ வந்து கேள்விகள் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான கேள்விகள் நிறைய வரும். இது மாதிரியான ஒரு கேள்விக்குள்ளாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து நம்ம சொல்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, படம் பார்க்கும்போது சொல்லுவோம், பழைய ரஜினி சார் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தில், பழைய சிம்பு சாராக மாறிட்டாரு, அப்புறம் பழைய அஜித் சார் இந்த படத்தில் பயங்கரமாக மிரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுவோம். அது மாதிரி பழைய ஹீரோ பாஸ்கர் சாரை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்காக வந்து அவர் வந்து பயங்கரமாக உடற்பயிற்சி செய்யணும், உடம்பை வந்து குறைக்கணும், முடியை வந்து மாற்றணும், அப்புறமா வந்து சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்லாம் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறதும் செய்யாததும் அவங்களுடைய சுய விருப்பம், அவங்கவுங்களுடைய உடல் தேவையை பொறுத்தது தான். சரிங்களா, தேவைன்னா பண்ணிக்க போகிறாங்க, இல்லைன்னா பண்ணாமல் இருக்க போகிறாங்க. எனக்கு தோன்ற ஒரு விஷயமெல்லாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேரடியாக வந்து மக்களை சந்திக்கும் பொழுது எப்படி வந்து இருந்தாங்களோ அந்த ஒரு முகப்பொழிவு, ஒரு பார்த்தவொடனே தெரியும், ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முதுமை வந்து தெரியுது. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த ஒரு கண்டிப்பான முறையில் அந்த கைது நடவடிக்கைகளுக்கு அப்புறமா அவருக்குள்ளார இருக்கக்கூடிய சில மன வருத்தங்கள்னு கூட இருக்கலாம். இந்த மன வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மறுபடியும்
பழைய திரு கீழர் பாஸ்கர் அவர்களாக திரும்பி வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் என்னுடைய வேண்டுகோளும் கூட. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் மூலமாக பல பேர் வந்து பல நடந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த விஷயங்களை வந்து முன்வைக்கிறேன். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், சில விஷயங்களில் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா 100% கருத்தோட வந்து ஒற்றி போகணுங்கிற அவசியம் இல்லை. கருத்து வேறுபாடுங்கிறது பலருக்கு இருக்கதான் செய்யும், அதே மாதிரி எனக்குள்ளாரும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் பலனடைகிற மக்களுக்காகவும் இன்னும் அவர் மூலமாக நிறைய பேர் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் வந்து மிகுந்த ஆரோக்கியத்தோடும் நல்ல நீண்ட ஆயுளோடும் இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசையை வந்து சக மனிதனாக நான் வந்து வெளிப்படுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ.ஆர்.எம். முத்து.